கஜானனம் பூதகணாதி சேக்தம் கவித்த ஜம்பு பலசாரபசிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். வணக்கம் நேயர்களே, மகாபாரத தொடர்ச்சி. முத்கலர் என்னும் மகரிஷி மனதை கட்டுப்பாடு பண்ணி இன்பத்தை அறவே வெறுத்து துன்பத்தையும் பொறுத்து மனக்கட்டுப்பாடுடன் உஞ்ச விருத்தி கஞ்சி சாப்பிட்டு வாழ்வதை அறிந்த துர்வாசர் முத்கலரை காண வந்தார். இப்படியும் ஒரு ரிஷி இருப்பாரா, நேரே போய் பார்ப்போம் என்று பார்க்க வந்தார். அவர் கஞ்சி குடிக்கும் நேரம் எனக்கு பசிக்கிறது என்றார். ஒரு தடவை இரண்டு தடவை இப்படி ஆறு தடவை அந்த அரிசியை பொறுக்கவும் கஞ்சி காய்ச்சவும் அதை துர்வாசர் குடிக்கவும் ஆக ஆறாவது ஏழாவது தடவை அவரால் நடக்கக்கூட முடியவில்லை. முத்கலர் நடக்க முடியாமல் அப்படியே கீழே விழுந்து விட்டார். துர்வாசர் தண்ணீர் தெளித்து அவரை எழுப்பிவிட்டு, நான் உங்களை நம்பவில்லை, அதே நேரே பார்த்து போவோம் என்று வந்தேன். உண்மையாகவே நீங்கள் மனக்கட்டுப்பாட்டுடன் நல்லபடியாக இருக்கிறீர்கள். என்னுடைய தவ வலிமையினால் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும்படி நான் செய்கிறேன். ரிஷிகள் முனிவர்கள் தபசிகள் எல்லாருக்கும் நீங்கள் தலைமை பொறுப்பு ஏற்று இருக்கும்படி செய்கிறேன் அப்படின்னு ஓஹோன்னு புகழ்ந்தார் துர்வாசர். டெஸ்ட் பண்ண வந்தவர் இப்போது சொர்க்கத்தை கொடுக்குறார் தவப்பீமையினால் சொல்லிட்டு மறைஞ்சிட்டார். துர்வாசர் மறைஞ்சிட்டார். அந்த நேரம் பார்த்து வானத்திலிருந்து அன்ன ரதம் கிண்கிணி ஓசை ஒலிக்க ஒளிமயமாக வந்து இறங்குது. முத்கலருக்கு முன்னாடி வந்து இறங்குது. அதிலிருந்து ஊர்மிளன் அப்படிங்கிறவ குதித்து முத்கலர் காலில் விழுந்து வணங்கி, அடியேனுக்கு கட்டளை தங்களை சொர்க்கத்திற்கு அழைத்து வரும்படி, ஏறுங்கள் ரதத்தில் அப்படின்னு சொன்னான். யாரப்பா நீ அப்படின்னு கேட்டார். நான் தேவலோகத்தை நிர்வகிக்கிறவன். என் பெயர் ஊர்மிளன். தேவேந்திரன் என்னுடைய தலைவன். உங்களுக்கு சொர்க்கம் கிடைத்துள்ளது, அங்கே அழைத்து போக வந்தேன், ஏறுங்கள் என்றான். சொர்க்கமா, அப்படி ஒன்றும் நான் நினைத்ததில்லையே. சொர்க்கம் என்று கேள்விப்பட்டதும் இல்லை, நான் நினைத்ததும் இல்லை. நான் பாட்டு என்னோட வாழ்க்கையே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். யார் சொர்க்கம் கேட்டா அப்படி சொர்க்கம்னா எப்படி இருக்கும் சொல்லு அப்படின்னார். அப்போ அவன் சொல்கிறான், சொர்க்கம்னா எப்படி இருக்கும், சொர்க்கம் வந்து 33,000 யோஜனை தூரத்துக்கு ஒளிமயமான மேருமலை இருக்கு. அதில் உயர்ந்த அருவிகள், ஓடைகள், ஆறுகள், குளங்கள் எல்லாம் இருக்குது. அந்த சொர்க்கத்தில் பாவிகளுக்கோ பொல்லாதவங்களுக்கோ இடம் கிடையாது. சொர்க்கத்தில் எல்லாமே தவம் இருந்தவங்க, மனசை கட்டுப்படுத்தி வாழ்ந்தவங்க, தர்மம் செய்தவங்க, இப்படி
நல்ல நல்ல குணம் உள்ளவங்கள் தான் அங்கே இடம் இருக்குது. அங்கே பருவ காலம் அப்படின்னு ஒரு காலம் கிடையாது. எந்த நேரமும் எல்லா மரங்களும் எல்லா இயற்கை வளங்களும் கிடச்சிக்கிட்டே இருக்கும். இந்த காலம் உண்டு இந்த காலம் இல்லைன்னு கிடையாது. அப்புறம் மிருகங்கள் கூட ஒன்று ஒன்று அடித்து சாப்பிட்ற அந்த பழக்கமெல்லாம் அங்கே கிடையாது. மான் மயில் குயில் எல்லாமே அன்பாக ஒன்றோட ஒன்று இருக்கும். அங்கே வெப்பமோ குளிரோ எதுவும் கிடையாது. எல்லாம் ஒன்று போல் இருக்கும். அதனால் வேர்வை கழிவு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மேலும் அங்கே இருக்கிறவங்களுக்கு பூத உடல் கிடையாது. அதனால் திரை நரை மூப்பு இது எல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாமே சொர்க்க லோகத்தில் ஒளிமயந்தான். எல்லாருமே ஒளிமயந்தான். அவங்க சின்னவங்க பெரியவங்க கிடையாது. ஒருத்தரை ஒருத்தர் வணங்கணும்னு கிடையாது. படித்தவன் படிக்காதவன் கிடையாது. எல்லாம் ஒன்று. அங்கே எங்கே பார்த்தாலும் ஒளிமயந்தான். நினச்சா நடக்கலாம், நினச்சா பறக்கலாம், தோன்றலாம் தோன்றாமையும் இருக்கலாம். இப்படி நம்ம என்ன செய்யணுமோ என்ன நினைக்கிறோமோ நினச்ச உடனே எல்லாம் கைகூடும். அதுதான் சொர்க்கம். அங்கே எந்த நேரமும் இன்பம் 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 தான் அப்படின்னு ஊர்மினர் சொன்னான். அப்போது இவர் இன்பம் இன்பம் இன்பமாக இன்பமாகவே இருந்தால் அங்கே உள்ள மக்கள் எப்படி இன்பமாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறார். இன்பம் இன்பம் இன்பமாக இருந்தால் அங்கே உள்ள மக்கள் எப்படி இன்பமாக இருப்பாங்க? இன்பங்கிறது ஒரு வரையறை இருக்கணும்ல அப்படின்னு ஒரு கொஸ்டினை வச்சுட்டு இப்படிப்பட்ட ஒரு தேனி இருக்குது, தேன் டப்பாக்குள்ளே போய் உளுந்துச்சுன்னா அது ஒரு சாவுது. அப்போது எதுக்குமே ஒரு வரையறை இருக்கணும் இல்லை. அப்படிப்பட்ட சொர்க்கலோகம் எனக்கு வேண்டாம்ப்பா. மேலும் அதில் கடைசி வரைக்கும் உண்டார்னா அதில் இவ்வளவு காலத்துக்கு சொர்க்கத்தில் இருக்கலான்னு இருக்குது. அந்த ஆண்டு முடிஞ்ச உடனே சொர்க்கத்தை விட்டு வெளியேறணும் அப்படின்னா அப்படியெல்லாம் வேண்டாம், எனக்கு சொர்க்கமே வேண்டாம். அதாவது வரையறை இல்லாமல் முடியுது, அவ்வளோதான். இந்த அப்படி எந்த உலகமும் இருக்குதா போனால் அதோட சரி, இனிமேல் அடுத்து பிறகு கிடையாது அப்படின்னு எதுவும் உலகம் இருக்கான்னு கேட்டார். இருக்குது, பிரம்மலோகம் இருக்குது, அங்கே நாராயணன் இருப்பார். அவரை போய் பார்க்கணுன்னா இந்த உஞ்ச விருத்தியெல்லாம் கிடையாது. ஃபுல்லும் தவம் இருக்கணும். நீங்கள் கடுமையாக தவம் இருந்தீங்கன்னா அந்த பிரம்மலோகம் போகலாம். அதுக்கு பிறகு உங்களுக்கு பிறகு இதெல்லாம் கிடையாதுன்னு சொன்னார். சரின்னு நீ போயிட்டு வான்ட்டார். சொர்க்கத்தை கொடுக்க வந்தவன்ன நீ போயிட்டு வா, எனக்கு சொர்க்கம் வேண்டான்னு முத்கல்லர் சொல்லிட்டார். இந்த கதையை கேட்ட பாண்டவர்கள் அப்படியே ஆச்சரியப்படுறாங்க. சொர்க்கம் கிட்ட வந்தும் வேண்டான்னு ஒரு ஆள் சொல்லியிருக்கிறாரேன்னு. நன்றி நேயர்களே.